அஸ்லாம் வலைக்கும். டுடே நாம் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெசிபியான பருப்பு பாயசம் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எதாவது விசேஷம்னா ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்வீட் பாயசம் தான். பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணால் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்காக நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட வெள்ளை 150 கிராம், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், தேங்காய் பால் 1 டம்ளர், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இதோட 15 முந்திரி, 10 உலர் திராட்சை, 2 ஏலக்காய். குக்கரில் பாசிப்பருப்பு போட்டு லேசாக வறுத்துக்கலாம். நம்ம பருப்பை வறுத்து போடுறங்காட்டி பாயசம் வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு லேசாக நம்ம வறுத்தா போதும். இப்போ இதில் நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஹை ஸ்பீடில் 2 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை பாகு வச்சிடலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சை தாளிச்சிடலாம் நெய்யில். நான் நெய் ஊற்றுறேன். பாயசத்துக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். நெய் உருவதுமே 2 ஏலக்காய், இதோட 15 முந்திரி, 10 திராட்சை. பாருங்க, திராட்சை முந்திரியெலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்க, திராட்சைலாம் நல்லா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். இதோட நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன் வெள்ளைப்பாகுவை சேர்த்திடலாம். வெள்ளைப்பாகு சேர்த்தும் போது நல்லா ஒரு ஜலிப்பில் வச்சு ஜலிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள் தூசி இதெல்லாம் இருக்கும். இப்போ இதோ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கீங்களா முந்திரி திராட்சை, இது இதில் சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பருப்பு பாயசம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.